வணக்கம் நண்பா, இன்னைக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி சாம்சங் ஃபோன்ல இருந்து ரிலீஸ் ஆன சாம்சங் கேலக்சி M50 ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். நான் என்னோட பர்சனல் மொபைலா 6 மாசம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூவை உங்களுக்கு போடுறேன். இந்த ஃபோனை பத்தி குயிக்கா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடா அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்டாம்ப் டிராகன் 888 சிப் அளவுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அதனோட 720G அப்படிங்கிற சிப் இதில் இருக்கிறதுனால அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது அதோட 100% ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது, 90% அதோட நல்ல பர்ஃபார்மன்ஸ். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சின்ன ஒரு அன்பாக்சிங் கிளிப் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் ரிவ்யூ இப்படி பார்ப்போம். ஃபோனோட அன்பாக்சிங் சொல்லிட்டு ஏதோ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. இது வச்சிருக்கான காரணம் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ மொபைலை அன்பாக்சிங் பண்ணலாம். மொபைலோட பாக்ஸில் டாப்பில் சாம்சங்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டில் மொபைலோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப்பில் இது என்ன வேரியன்ட் சொல்லியிருக்காங்க, நம்மள்ட்ட இருக்கிறது 6 GB ரேமு, 128 GB ரோம். பாக்ஸோட பாட்டம் சைடு வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். இப்போ இங்கே படிக்க வேணாம். பாக்ஸோட லெஃப்ட் சைடில் ஃபோனோட நேம் கொடுத்துருக்காங்க, சாம்சங் கேலக்ஸி M51. ரைட் சைடில் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிம் எஜெக்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க, அதை உரமாச்சிடலாம். அடுத்து ஃபோனுக்கான மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்க எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கொடுத்த இது வரைக்கும் நான் ஃபோன் வாங்கினதில்லையே, இதை படித்ததில்லையே, பிடிச்சி பார்த்ததும் கூட இல்லை. சரி, இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோனை வெளில எடுக்கலாம். ஃபோனை ஓரமாக வச்சிடலாம், அப்புறம் பேசிக்கிறோம் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, இதையும் வாரண்டி கார்டு நமக்கு யூஸ் ஆகாது, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்லேயே 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, இதை ஓரலாம் வச்சுக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தல இதை எதுக்கு வச்சுருக்கீங்க காரணம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனை இந்த சாம்சங் கேலக்ஸி M51 கேபிள் ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளோட எல்லா லேப்டாப்பு வச்சுருக்கவங்கள்ட்ட எல்லாட்டையுமே யூஎஸ்பி போட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை மேக்புக் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா அதில் யூஎஸ்பி டைப் சி போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நார்மலாக ஊரில் யங்ஸ்டர்ஸில் ஃபுல்லாக கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான் இருக்கும். ஊரில் எப்படின்னா சம்திங் வில்லேஜ் சைடு எல்லாருக்குமே கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் டைப் சி போட்டு இருக்காது, யூஎஸ்பி போட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கு ஃபைலோ சாங்ஸோ வீடியோஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா உங்களால் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஃப்ளிப்ஸோட USB-2 Type-C கேபிள் வாங்கியிருக்கோம். இதை வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வாங்கிக்கிறோங்க. கண்டிப்பாக வாங்கித்தான் வாங்கிக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் பார்க்க செம்மையாக ஸ்ட்ராங்காக இருக்குது, பிச்சுக்கிறோம். கேபிளோட பின்னு எல்லாம் செம குவாலிட்டியாக இருக்குது, ஒயருமே சூப்பராக இருக்குது, செம இழுத்தாலும் பியாத அளவுக்கு இருக்குது. ஒயருக்கு யூஸ் பண்ண மெட்டீரியலும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நூல் ஷேப்பில் இருக்குது. கயிறு 2-3 கயிறை திரிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா கரடு முரடாக இருக்க மாதிரி இருக்குது, இழுத்தாலும் பியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேபிள் வந்து USB 3.1, இதை வச்சு நீங்கள் ஸ்பீடாக வந்து லேப்டாப்பும் ஃபோனுக்கும் ஃபைலையோ சாங்ஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாம்சங் கேலக்ஸி M51 ரிவ்யூ பார்க்க போகிறோம். 6 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏடா இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ போடுறியா அப்படின்னு கேட்காதீங்க.
6 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு தான் தெரியும். 6 மாதம் யூஸ் பண்ணால் ஃபுல்லாக ஃபோனோட கெப்பாசிட்டி எப்படி சார்ஜ் நிற்கிங்கிறத நல்லா தெரியும். அதான் 6 மாதம் சென்று போகிறோம். ஃபோனோட ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுலேயே இன்பில்ட்டாக பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் அப் டவுன் கீ இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட்டில் ஒரே நேரத்தில் ரெண்டு சிம்மும் ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடுதலான அட்வான்டேஜ். ஃபோனோட டாப் சைடில் ஒரே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டம் சைடில் ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா செட்டப்னு பார்த்தா பேக் சைடில் 4 கேமரா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற கேமரா 64 MP ப்ரைமரி கேமரா, செகண்ட் இருக்கிற கேமரா 12 MP அல்ட்ராவைட் கேமரா. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாலாவதாக இருக்கிற கேமரா மேக்ரோ சென்சார். ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தா ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் டாப்பில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிஸ்பிளே பாதுகாப்புக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ப்ரொடக்ஷன் பார்த்தா நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா யூஸ் பண்ணி எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோவை வீடியோவில் லாஸ்ட்டில் போடுறேன், பார்த்துக்குறேங்க. இந்த ஃபோனோட லாஸ்ட்டு ஹைலைட்டு அப்படின்னா இது வேறு லெவல் ஹைலைட்டு. இந்த ஃபோனில் 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு தாராளமாக நிற்கிது சார்ஜ். நான் யூஸ் பண்ண 6 மாதத்தில் ஒரு வாட்டி சிங்கிள் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 2.5 தாராளமாக போகுது. நார்மல் யூசேஜுக்கு தாராளமாக போகுது. கேமர்ஸுக்கு 1 டே கண்டிப்பாக வரும் குறையாமல். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை நார்மலாகவும் 15 வாட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக 15 வாட்ஸில் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 2 2.5 மணி நேரம் வரையும் சார்ஜ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது 1 hour, அதிகபட்சம் 1 hourல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. சாம்சங் இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது 1 UI 2.1ல விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக 1 வீக் முன்னாடி 3.1 அப்டேட் கொடுத்துருக்காங்க 1 UI. அதோடய வீடியோ போட்டுருவேன், செக் பண்ணி பார்த்துக்குறேங்க. வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.